ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கோலம் பாருங்கள். 4.2, அதுக்கப்புறம் 2.1, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, நடுமையத்தில் 4.2 வச்சுருக்கேன். நேர்புள்ளி எல்லாமே ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட போட முடியும், குழந்தைங்க கூட போட முடியும். இதில் எந்த சிக்கலும்லாம் எதுவுமே கிடையாது. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரெண்டு வரிசை 4 வச்சுருக்கேன், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இந்த நடுமையத்தில் 4 இருக்குல்ல, இதை புள்ளியை உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம். 4 உள்ளே இருக்கு, இப்போ கோடு வெளியில் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த 2 கீழே கோடு போட்டு, இந்த 1 போய் சுற்றிக்கிட்டு, திருப்பி இந்த 2 கீழே வந்து, இந்த 1 சுற்றிக்கிட்டு, இந்த 2 கீழே வந்து, இந்த 1 சுற்றிக்கிட்டு, 4 இதே மாதிரி வரும். இந்த 1 சுற்றிக்கிட்டு ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து முடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போது இந்த 1, இந்த 1 இருக்குது இல்லையா, இந்த நடு இதில் ஆரம்பிங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து இந்த நடு இதில் இதை கொண்டாந்து முடிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இது வழியாக போய் இந்த நடு 2 நடு இடத்துல இதை முடிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த நடு மையத்தில் இந்த இடத்துல முடிக்க போகிறோம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்க போகிறோம். இப்போ ஆரம்பித்த இடத்துலையே திருப்பி கொண்டாந்து இதை ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு, நடுமையத்தை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பண்ணுவோமா? இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன திலகம் மாதிரி போடுறோம். அந்த திலகத்தில் இப்போ கலர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும்
கலர் பண்ணிட்டோம். இப்போ கோலம் ரெடி ஆகிருக்குது. ஒரு சின்ன ரங்கோலி புள்ளி வச்சு ஒரு சின்ன ரங்கோலி வாசலில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு பாருங்கள், லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.